பாப்பாவோட பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் இதெல்லாம் நடக்குமான்ட்டு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னா, யாழன் வந்து இது வரைக்கும் மற்றவங்க தூக்கியோ இல்லை யாராச்சும் யார்கிட்டயாச்சும், அதாவது அப்பா அம்மா எங்க ரெண்டு பேரை தவிர வேறு யார்கிட்ட போனாலும் அன்னைக்கு நைட்டு ஒரு 2:00 இருக்கும், அது ஏர்லி மார்னிங் 2:00 இருக்கும். செம்ம ஃபீவர், பாப்பாவோட டெம்பரேச்சர் இது வரைக்கும் அந்த மாதிரி. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரசாந்த் பியூலா. இந்த வீடியோ எதுக்காகனா, இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரோட பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டோம். நாங்கள் நினச்சி பார்க்காத விஷயம்லாம் நடந்துருச்சு, எதிர்பார்க்காத விஷயம்னு கூட சொல்லலாம். சடனாக அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த மாதிரி நடந்துருச்சு, சரி அதை ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இன்ஃபேக்ட் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரா மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஓகே, இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த பர்த்டேக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் பர்த்டே பத்தியே பேசுவோம். இந்த பர்த்டே வந்து நாங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு நிறைய தெரியாத ஒரு நல்ல உள்ளோன்னு கூட சொல்லாமே, ஒரு குட் ஹார்ட்டட் பீப்புள்ஸ் நிறைய பேர் யாழனுக்கு விஷ் பண்ணியிருக்கீங்க. யாழனை வெறும் வீடியோவில் பார்த்துட்டு யாழன் நல்லா இருக்கணும், யாழனை பத்திரமா பார்த்துக்கோங்க, என்னுடைய விஷய சத்தியோட விஷயம் சொல்லுங்க, சித்தியோட விஷயம் சொல்லுங்க, மாமா அப்படி நிறைய உறவு முறையை யாழனுக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் யாழனோட பர்த்டேக்கு உங்களை கூப்பிட முடியலன்னு நாங்கள் ரொம்ப வருந்துறோம். கண்டிப்பாக யாழனோட பர்த்டே கண்டிப்பாக இது எல்லா வருஷமும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். இதே மாதிரி தான் ஆர்ஃபனேஜ்ல தான் நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். நாங்க கண்டிப்பா கூப்பிடுறோம் எல்லாரையும், ஒரு அந்த டைம் கண்டிப்பா கூப்பிடுவோம். அந்த டைம் நீங்க கண்டிப்பா வரணும். நிறைய விஷஸ்க்கு நாங்க திருப்பி ரிப்ளை பண்ண முடியாத அளவுக்கு டிஎம்ல மொபைலே வந்து ஸ்தம்பிச்சு போச்சு அப்படிதான் சொல்லணும். அவ்வளோ மெசேजेस கால்ஸ் நிறைய கண்ட்ரில இருந்து யாருக்கு வீடியோ கால்லாம் பண்ணி கூட விஷ் பண்ணி, மலேசியா, லண்டன் அந்த மாதிரி கண்ட்ரில இருந்து சீரியஸாவே உங்களுக்கு வீடியோ கால் பண்ணி சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. உண்மையிலே சர்ப்ரைஸா இருந்துச்சு. நமக்கு இந்த மாதிரி ஃபாரின்ல இருந்து நம்மளுக்கு வீடியோ கால் பண்ணி பாப்பாக்கு விஷ் பண்றாங்க அப்படின்னும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இஃப் இன் கேஸ் நாங்க ஏதாச்சும் ஒரு மெசேஜோ இல்ல கமெண்ட்டுக்கோ நாங்க ரிப்ளை பண்ணாம இருந்தோம்னா ரியலி சாரி. எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் யுவர் விஷஸ் அண்ட் உங்களோட லவ்வுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்போ நாம ஃபர்தரா என்ன டாபிக்ல பேசுறோம் அப்படின்னா, பாப்பாவோட பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் இதெல்லாம் நடக்குமான்ட்டு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னா, பாப்பாவோட ஹெல்த் இஷ்யூ. ஃபர்ஸ்ட் வந்து பாப்பா வந்து நிறைய பேர் தூக்கினாங்க, அதாவது யாழன் வந்து இது வரைக்கும் மற்றவங்க தூக்கியோ இல்லை யாராச்சும் யார்கிட்டயாச்சும், அதாவது அப்பா அம்மா எங்கள் ரெண்டு பேரை தவிர வேறு யார்கிட்ட போனாலும் அழமாட்டான். அது ஒரு நல்ல விஷயமா சொல்கிறதா இல்லை என்னன்னு தெரியல. எல்லாரும் ஆர்ஃபனேஜில் இருக்கிறவங்க சரி, போகிற வரவங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே போயிட்டான். நாங்களும் எதுவும் சொல்லலை, ஏன்னா நாங்கள் அந்த அப்ஜெக்ஷன்லாம் பண்ண மாட்டோம். மற்றவங்களோட ஹாப்பினஸ், ஏன்னா அவங்களுடைய கஷ்டம் இருக்கும்ல, அவங்களுக்கும் குழந்தை இருக்காது, இல்லை அவங்களோட ஃபேமிலியில் குழந்தை பிடிக்கிறவங்களும் இருப்பாங்க. அதனால நம்ம எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் சொல்லலை, எல்லாருக்கூட போயிட்டான்ட்டாரு. பர்த்டேவும் நல்லபடியாக முடிஞ்சது, வீட்டுக்கு வந்தோம், நல்லா ஆக்டிவாக தூங்கினார். அன்னைக்கு நைட்டு ஒரு 2:00 இருக்கும், அது ஏர்லி மார்னிங் 2:00 இருக்கும். செம்ம ஃபீவர், பாப்பாவோட டெம்பரேச்சர் இது வரைக்கும் அந்த மாதிரி வந்து ஃபீவர் வந்தது கிடையாது, வந்தது கிடையாது. என்னடா இது நார்மலா ஒரு கேக்கோ இதை வெட்டிட்டு போயிட்டு இருக்கலாமே, இது எதனால ஜுரம் வந்துச்சு அப்படின்னு உட்காந்து யோசிக்க
மண்டஸ்குடி ஆயிடுச்சு, மூளைக்கோளர் ஆகி போயிடுச்சு. உண்மையிலேயே சீரியஸாக ஆக்சுவலாக பர்த்டே முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு வரோம். அன்னைக்கு ஈவினிங்கே வந்து எங்கள் நெய்பரில் ஒருத்தவங்க சொன்னாங்க, பாப்பா பத்திரமா பார்த்துக்கோங்கம்மா, அடுத்த 7 நாளைக்கு பாப்பா வந்து ரொம்ப கண்ணிலே வச்சு இவ்வளோ நாள் பார்த்துட்டீங்க, பர்த்டே முடிஞ்சிருச்சு, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த வார்த்தை சொல்லிட்டோன்னே எங்களுக்கு ஃபீவர் வந்தோடனே எங்களுக்கு ஒன்றும் புரியல, ரொம்ப பயந்துட்டோம். நாங்கள் பயந்துட்டோம், ரெண்டு பேர் தானே என்ன பண்ணுறதுன்னு வரதில்ல, அழுகையா கை காலே உதல் எடுத்துக்கிச்சு. எனக்கு அந்த அளவுக்கு பாப்பாக்கு வந்து ஃபீவர் அண்ட் டயரியா. டயரியா லூஸ் மோஷன் வேற, எங்களால என்ன பண்ண, இது வரைக்கும் குழந்தைய நான் அந்த மாதிரி இதில் பார்க்கவே இல்லை. எனக்கு அழ வந்துச்சு, சீரியஸா சொல்லணும்னா அழ வந்துச்சு. அழையில கோவம், இவனை திட்டிட்டேன் வேற, குழந்தைய பார்த்துக்க தெரியாதா, குழந்தைய பார்த்துக்க தெரியாது, எனக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு குழந்தைய பார்த்துக்கணுன்றதுல. பட்டு சிச்சுவேஷன் தானே, உங்கள் சுச்சுவேஷனில் நான் ரொம்பவே ரொம்ப கோவப்பட்டுட்டேன். கோவப்பட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உள்ளே போகும்போது முடியல உண்மையிலே என்னால். குழந்தை ஆக்டிவாக இருப்பான், எப்பவுமே ஆக்டிவாக இருப்பார் சார். இப்போ கூட பாருங்கள், கையிலே பிடிக்க முடியல சார். ஏழ சார் கையிலேயே பிடிக்க முடியல. பட்டு அந்த டைம் வந்து ஒரு எத்தனை நாள் இருந்துச்சு பாப்பா? கிட்டத்தட்ட 4-5 days. ஃபோர் ஃபைவ் டேஸ் கழிச்சு தான் இப்போ நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கோம். ஆமாம், சண்டேலேருந்து தான், சண்டே கூட ஆமாம், சண்டே ஒரு 2-3 days தான் பாப்பா நல்லா நார்மலாக இருக்கான். ஆமாம், சண்டேலேருந்து. ஆமாம், சண்டேலேருந்து. மண்டே, ஆமாம், எங்களால் 21st of April தான் கொஞ்சம் நார்மலாக இருக்கு. இல்லை, எங்களை நம்பி வந்த ஒரு ஜீவனை வந்து நாங்கள் இது மாதிரி ஏதோ எங்கள் ஆசைக்காக அது மாதிரி பண்ணிட்டோமா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் யோசனை போயிடுச்சு. நிறைய பேர் சொன்னாங்க பர்த்டே முடிஞ்சிருச்சு இல்ல, அதுதான் ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்ட்டு. ஆனால் எங்களுக்கு பயம், ஏன்னா ஃபீவர், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், திடீர்னு டாக்டர் ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு வீட்லேயே அந்த பாராசிட்டமால், அந்த 4 aspirins, சாப்பாடு, நோய் கஞ்சி இந்த மாதிரிலாம் கொடுத்ததே கிடையாது அவனுக்கு. இன்ஃபேக்ட் வந்து பாப்பா நல்ல ஃபுட்டி தான், எங்கள் ஒய்ஃப் மாதிரி தான் ஃபுட்டி தான் வரும். பட் சாப்பாடை பார்த்தாலே வந்து அவனுக்கு பிடிக்காம போயிடுச்சு. நானும் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வந்து கொடுக்குறேன், பழம் அது மாதிரி வாங்கி வந்து கொடுக்குறேன். பட்டு அதை அவாய்ட் பண்ணுறான், அவாய்ட் பண்ணுறான், கொடுக்கவும் முடியலன்னா ஃபீவர்ன்றதுனால அதுவும் ஒரு பக்கம் பயம், ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடுமா, இன்னும் ஜாஸ்தி ஆகிடுமா, கோல்டு வந்துடுமா அப்படின்ட்டு. அது இல்லாமல் டயரியா வேறு என்ன சாப்பாடு தரணும் ஒன்றுமே தெரியாத சுச்சுவேஷனில் எது யார்கிட்டயோ கேட்டு தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணோம். ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிடுச்சு. ஸ்டேபிள் ஆன ஒரு 2 நாள்லயே வந்து பாப்பாக்கு என்னன்னா ஃபேஸ்லாம் ரெட் ஆயிட்டு, கழுத்துலாம் ரெட் ஆயிடுச்சு, ரேஷஸ் மாதிரி அன்எக்ஸ்பெக்டட், எல்லாமே வந்து எப்படி சொல்றது, எல்லாமே அந்த இந்த இப்படி ஒரு நாள்லயே அடுத்த நாள்ல இது மாதிரி ரேஷஸ் வராது, டைரியா, அது லூஸ் மோஷன் ஆயிருச்சு, ஜுரம் வந்துருச்சு, உடம்புல வந்து ரேஷஸ் மாதிரி வந்துருச்சு. ஆக்சுவலா பிப்ரவரியில தான் பாப்பாக்கு அந்த ஸ்மால் பாக்ஸ் போட்டுருந்துச்சு, அது ரெக்கவர் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 1 month ஆச்சு. அதுல இருந்து வெளியே வந்து சரி ஓகே பர்த்டே அப்படி இப்படி போச்சு. மறுநாளே வந்து ஃபீவர், திருப்பி மறுநாளே சரி அதுல இருந்து சரி பாப்பா தேத்திடலாம், டேப்லெட் போட்டு கஞ்சி கொடுத்து ஓரளவுக்கு தேத்தி வச்சிடலான்னு பார்க்கும்போது ஃபேஸ் ஃபுல்லா ரெட்டு. என்னதான் பண்ணணும்ன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மைண்டே இல்லை சுத்தமாகவே. இதற்கு இடையில வந்து நிறைய பேர் பாப்பாக்கு விஷ் பண்ணீங்க, நிறைய பேர் எங்ககிட்ட செல்லமாக சண்டையும் போட்டீங்க, ஏன் கூப்பிடலை, ஏன் கூப்பிடலை. இன்ஃபேக்ட் வந்து எங்களுக்கு கூப்பிடணுன்ற எண்ணம் இருக்குது, பட் கொண்டாடுறதே வந்து ஆர்ஃபனேஜில். உங்களை நாங்கள் கூப்பிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை நான் டேக் கேர், உங்களை நாங்கள் வந்து கவனிக்கணும், அது ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் நாங்கள் மைண்டில் வச்சுட்டு தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவோம். பாப்பா, பாப்பாவே வச்சு நான் உங்களை கூப்பிடுவோம், அவர் தான் உங்களை இன்வைட்டே பண்ணுவார் நெக்ஸ்ட் இயரு. நீங்கள் கூப்பிடலன்னு நீங்கள் வந்து வருத்தப்பட தேவையில்லை, நீங்கள் சண்டை போடுங்க, பட் வந்து பாப்பாக்காக எங்களை மன்னிச்சிருங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் உங்களுக்கு சொல்ல தோணலை. நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க, இன்னமும் எங்கள் டிஎம்மில் வந்து ஒரு 250-300 மெசேஜ் கிட்ட அப்படியே இருக்குது. நானும் டெய்லியும் வந்து ஸ்க்ரால் பண்ணி எங்களுடைய ஹார்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்கேன், அந்த ஹார்ட் சிம்பிள் இருக்கும்ல அது கொடுக்குறேன். பட்டு
மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கு. அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக எங்களால் வந்து அதை ஓப்பன் பண்ணி இன்னமும் பார்க்க முடியல. ஸோ விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஆர்ஃபனேஜில் கொண்டாடலாம். எனக்கு திருப்தியாக தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு பர்த்டேவே ஏன் அப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் இங்கேருந்து பர்த்டேக்காக பாப்பாவோட பர்த்டே ஆஃபனேஜில் செலிப்ரேட் பண்ண போகும்போது இவங்ககிட்ட சொல்லிட்டு வந்த ஒரே விஷயம் என்னென்னா, இந்த பர்த்டே மட்டும் கிடையாது, அவன் பாப்பாவோடைய எல்லா வருஷ பர்த்டேவும் இதுதான் பர்த்டே அப்படின்னு சொல்லி வளர்க்கணும். ஏன்னா ஒரு நாலு பேர் சாப்பிடும் போது அதோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்காது. அதே மாதிரி அந்த பசங்க வந்து அவங்களுடைய லைஃப்பை பத்தி ஷேர் பண்றாங்க. ஏன்னா நான் சாப்பிட்டு நாங்க வீடியோல காட்டுனது வந்து கம்மி தான். ஆமா, அவங்க பர்சனல் லைஃப்பை ஷேர் பண்ணும்போதெல்லாம் கரெக்ட் தான் இல்ல, நம்ம இங்க வந்து பண்ணானது. ஆக்சுவலா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்ஃபனேஜில் போய் செலிப்ரேட் பண்ணுறீங்களே அப்படின்ட்டு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று என்னென்னா, அந்த குழந்தைங்க கஷ்டப்பட்டுருவங்க, நீங்கள் செலிப்ரேட் பண்ணால் அப்படின்ட்டு. இன்னொன்று என்னென்னா, அந்த குழந்தைங்க வந்து நல்லாயிருக்கும். ரெண்டுமே உண்மை தான், ஆனால் நம்ம செலிப்ரேட் பண்ணுற விதத்தை பொறுத்து மட்டும்தான். நீங்கள் போயிட்டு செலிப்ரேட் அந்த குழந்தைங்களோட குழந்தைங்களா நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள், பேசுங்க அந்த குழந்தைங்க கிட்ட, அவங்களுடைய லைஃப்பை ஷேர் பண்ணும்போது ஒரு நாலு வார்த்தை உங்களை பாசிட்டிவாக அவங்களுக்கு சொல்லுங்க, அதுலேருந்து வெளியே. நீங்கள் என்ன நீங்கள் கேட்கலாம், நீங்கள் என்ன அவ்வளோ நல்லவங்களா, அது மாதிரி இவ்வளோ வந்து இந்த மாதிரி நல்ல மாதிரியே பேசுறீங்கன்னா, இது இது பண்ணுறது நல்லவனாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. உண்மையிலேயே இப்போ நிறைய பேர் கேட்டாங்க, டே இதெல்லாம் வந்து எதுக்கு வீடியோக்காக பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டவங்களும் இருக்காங்க. பட் அப்படி கிடையாதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு இவர் வயிற்றில் அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போது இல்லை, முன்னாடியே வந்து டிசைட் பண்ணது தான். ஈவன் இவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் டிசைட் பண்ணது, இந்த கேஸ் பாப்பா பிறந்தா அது அவருடைய பர்த்டே வந்து ஆர்ஃபனேஜ் தான் கொண்டாடணுன்றது தான் நாங்கள் பேசி வச்சது தான், உண்மையிலே பேசி வச்சது. நாங்கள் ஆக்சுவலி வி டிட் இட். உங்களுக்கும் நாங்கள் வந்து அதை சொல்கிறோம். உங்கள் சோல் வந்து கண்டிப்பாக பிளஸ்டாக வரும், உண்மையிலே அது நல்லா இருக்குது ஃபீலு. இந்த புண்ணியம் அது மாதிரிலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும், அவங்க பையன் நல்லா இருப்பா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எங்கள் மன திருப்தி எங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நாங்கள் பண்ணுறது. சார் ஹாய், தூக்கம் வந்துருச்சு அவருக்கு. ஸோ இதுக்காக தான் உங்ககிட்ட நான் ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. இவங்களுக்கும் ஐ ப்ராப்ளம் வந்துருச்சு. நேற்று தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். ஐ இன்ஃபெக்ஷன் பயங்கரமாக ஆயிடுச்சு. ஒன்று ரெண்டு பேரையுமே சமாளிக்கிறது வந்து எனக்கு இன்னும் சவாலாக போச்சு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி இருந்தும் ஓரளவுக்கு அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி ரெண்டு பேரையும் தேர்த்தி வச்சுருக்கேன் ஓரளவுக்கு. உண்மைதானம்மா, தேர்த்தி வச்சுருக்கிறேன். ஸோ லைஃப் கோசான் அப்படியே போகுது, சந்தோஷமாக இருக்குது. சாருக்கு தூக்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இத்தோடு நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் அடுத்த வீடியோவில் நம்ம ஃபர்தராக என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், ஏது பண்ணுறோன்றது கூட நாங்கள் சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ வந்து டெய்லி ரொட்டீன் கேட்டிருந்தீங்க நிறைய பேர், கண்டிப்பாக அதையும் நாங்கள் விலாகாக எடுத்து போடுறோம். ரொம்ப கஷ்டமான ரொட்டீன் இல்லை, கண்டிப்பாக அதை நாங்கள் விலாகாக எடுத்து போகிறோம். ஒரு 2 டேஸ் டைம் கொடுங்க, நாங்கள் அதை கண்டிப்பாக விலாகாக எடுத்து போடுறோம். ஒன்ஸ் அகெயின், எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாரு எங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிரசாந்த் பிலோ சேனலை மறந்துடாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படிக்கு பிரசாந்த் பியூலா யாழன், பாய்.